அழைக்கிறான் மாதவன். வணக்கம் தம்பி, பரிசில இருந்து கதைக்கிறேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸில் கலந்து கொண்டதால் நிம்மதி சந்தோஷம் மன நிறைவாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன எல்லா விடயங்களையும் பின்பற்றும் போது எந்த மனச்சஞ்சலமும் இல்லாமல் இருக்க முடிகிறது. இந்த கிளாஸை ஏற்பாடு செய்த உங்களுக்கும் இதில் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தம்பி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல நடக்கிறது. காலை 4 to 5 மணிக்கு இந்திய நேரப்படி நடக்கிறது. July 10 to July 30 வரைக்கும் நடக்கிறது. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க. லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்கு. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பற்றி நம்ம பல வாட்டி பல வீடியோவில் நம்ம பேசிட்டோம், கர்மா அப்படின்றத பற்றி. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். ஏன்னா காசி அப்படின்னாலே ரிலேட்டட் டு கர்மா தான். இப்போ இங்கே வந்தால் சில கர்மாவை கழிக்கிறதுக்காக வரோம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வயதானதுக்கு அப்புறம் வரணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காசியிலேருந்து அந்த கர்மாவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சிவவாக்கியரோட பாடல், அழகான ஒரு பாடல் உண்டு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாண்டர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லிரும் எண்ணிலே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்கே என்னன்றது பார்க்கல, இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு முற்பட்டவங்க பல பேர் என்ன என்னன்னு தேடியே அவங்களோட காலங்களை கழிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ கோடி பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் உணர்ந்துட்டான் அப்படின்னா, அவனோட லைஃபு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்து இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியாத வரைக்கும் நான் தேடி தேடி ஓடிட்டே இருக்கேன். நான் உள்ள எனக்குள்ளே தேடிட்டே இருக்கேன். எனக்குள்ள அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் யார்கிட்ட நான் காட்ட போகிறேன், யாருக்கிட்டையும் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அது காட்டவும் முடியாது, அது அந்த உணர்தல் கூடிய அந்த தன்மையில் தான் இருக்குது. அப்போ அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட லைஃபை இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து கர்மாவோட அடிப்படையில் தான் இருக்குது. சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம், காமியம், நிஷ்காமியம் சொல்லக்கூடிய இந்த 5 வகையான கர்மாக்கள், மெயினாக சொல்லக்கூடியது சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மா தான். சஞ்சிதம் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டு, பிராப்தம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது கர்மா வந்து பிராப்த கர்மா. ஆகாமிய கர்மா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீவில்ல என்னத்தை திரும்ப புதுசாக சேர்க்குறீங்க அப்படின்றது ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காசி அப்படின்றக்கூடிய ஒரு புனித ஸ்தலத்துக்கு நீங்கள் வரும்போது, கங்கை ஆற்றுல நீங்கள் வந்து நீராடும் போது உங்களோட பாவம் உங்களோட கர்மா எல்லாமே கழிஞ்சிருமா அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. இது அவங்களோட நம்பிக்கையாக இருந்தாலும், எல்லாருனாலையும் இங்கே வர முடியாதுன்ற ஒரு விஷயம் உண்டு. இருந்தாலும் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இப்படி நம்ம என்னென்னவோ பாவம் செய்வோம், எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான பணம் சேர்த்து அடித்து, அதாவது பணம் சேர்க்கிறது பாவம் கிடையாது, இந்த அடித்து பிடுங்கி மற்றவங்களை வாழ விடாமல் நீங்கள் சேர்க்கக்கூடிய பணம் என்பது தப்பு. அப்போ அப்படிலாம் வாழ்ந்துட்டு மற்றவனை கொலை பண்ணிவிட்டு எப்படிலாம் மற்றவனை துன்புறுத்த முடியுமோ அப்படிலாம் துன்புறுத்திட்டு இங்கே கடைசியில் காசி கடைசி காலத்தப்போ நான் காசியில் வந்து நீராடிட்டு போகிறேன் அப்படின்னா என்னோட பாவம் கழிஞ்சிருமா, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் தெளிச்சு விட்றேன் அப்படின்னா இந்த கர்மா போயிடுமான்னா நிச்சயமாக எப்படி போகும். இந்த பதிவுகள் என்பது உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த பிறப்பு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிறப்புக்குள்ளே இந்த கர்மான்ற ஒரு விஷயம் வந்துடும், அதுதான் பிராப்த கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் ஜாதகத்தை பார்த்தா கூட இந்த மனிதன் எப்படி இருப்பான், என்னென்ன அனுபவிக்க போகிறான் அப்படின்றது எல்லாமே ஈஸியாக சொல்ல முடியறதுக்கான காரணம் என்னென்னா, அவனோட கர்மாவின் அடிப்படையில் வருது. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, ஒரு உயிரை கொண்டு வருது, இந்த உலகத்தில் ஒரு உயிர் வருது. அந்த உயிர் எப்படின்னா, ஆல்ரெடி செஞ்ச சில வினைகளுக்கு ஏற்றாரு போல் இங்கே சில விஷயங்களை அனுபவிக்குது. திரும்பவும் ஒரு இறப்புக்குள்ளே போகுது. திரும்ப ஒரு சட்டையை புதுசாக மாற்றுது. சட்டன்றதை எதை சொல்கிறேன்னா இந்த உடம்பை தான் சொல்கிறேன். திரும்ப ஒரு சட்டையை மாற்றுது, திரும்ப இங்கே வருது, திரும்ப சில விஷயங்களை அனுபவிக்குது, திரும்ப போகுது. அப்போ அல்டிமேட் என்ன அப்படின்னா, எங்கேருந்து நம்ம புறப்பட்டுமோ எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கேயே மீண்டும் போய் சேர்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றதில் பார்த்து நம்ம சில கவனங்கள் செலுத்தணுமே தவிர, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்த்து பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த காசின்ற ஒரு பிளேஸுக்கு வந்த உடனே எல்லா என்னோட கருமாவும் போயிடுமானா, சான்ஸே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக அது போவதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட கருமாவை போக வைக்கிறதுக்கான சில விஷயம் உண்டு. என்னென்னா, தர்ம சிந்தனைகள் இருக்கணும். நான் எல்லா வீடியிலும் சொல்கிறது என்னென்னா, அகத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. அகம் சார்ந்த விஷயத்தில் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும். புறத்தில் நீங்கள் செலுத்தணுன்ற அவசியமே கிடையாது. நான் இப்படி இருக்கிறேன், ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் அவசியம் கிடையாது.
நான் வந்து ஸ்பிரிச்சுவலா இப்படி சில விஷயங்களை நான் கையில போட்டுக்கிறேன், காலில் போட்டுக்கிறேன், பட்டை அடிச்சுக்கிறேன், ருத்ராட்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அவசியம் கிடையாது. அகத்துல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க, அகத்துல மாறாம புறத்துல வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி சொல்றேன். அப்போ அகத்துல நீங்க தூய்மையா வச்சுங்க, மற்ற தர்ம சிந்தனைகள்ல இருங்க. தர்ம சிந்தனைகள்ல இருந்தீங்கன்னா மற்றவங்க மீது நீங்க அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எல்லோருமே தன் உயிர் போலதான் நீங்க கருத ஆரம்பிப்பீங்க, எல்லா உயிருமே தன் உயிர் போல கருத ஆரம்பிப்பீங்க. இது வேற உயிர், அது வேற உயிர் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போதே நீங்க இருக்கக்கூடிய காலங்களில் போய் நீங்க அந்த கர்மாவை நீங்க கழிச்சுட்டே தான் வருவீங்க. ஏன்னா நீங்க அப்படி இருக்கும்போது புதிய செயல்கள் தேவையில்லாம நீங்க ஈடுபட மாட்டீங்க, அது ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் உங்களுக்கு போவாது. அப்படின்ற பட்சத்துல இங்க இருந்துதான் அதை கழிக்கணுமானா அவசியம் கிடையாது. நீங்க எங்க இருந்து வேணா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக அந்த கர்மாவை நீங்க தீர்த்துக்க முடியும், இறைவனை போய் நீங்க அடைய முடியும். அப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த நார்த் சைடு இருக்கக்கூடியவங்க சவுத் சைடு வராங்க, எங்கன்னா திருவண்ணாமலை வராங்க, நான் இறைவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் சைட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காசி அப்படின்னு கூடிய இந்த புனிதமான சில ஸ்தலத்துக்கு வராங்க, இங்க நான் இறைவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்க இருந்தாலும் இறைவனை பார்க்க முடியும், இங்க இருந்தாதான் பார்க்க முடியும், அங்க இருந்தாதான் பார்க்க முடியுன்ற ஒரு விஷயம் இங்க கிடையாது இல்லையா. நீங்க உங்களோட ரூம்குள்ள உட்காந்தாலும் அந்த விஷயத்தை அடைய முடியும், நீங்க உங்களோட பாத்ரூம்குள்ள உட்காந்தா கூட அந்த விஷயத்தை அடைய முடியும். இந்த உலகம் என்பது அவ்வளவு பெருசு, எங்க இருந்தாலும் அதை அடைய முடியும். இங்க காசிக்கு வந்துதான் அடையணும், அங்க போய் தான் அடையணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க எல்லாம் வந்தீங்கன்னா எந்த மாதிரி சில விஷயத்தை புரியும் அப்படின்னா, வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு கடைசி காலங்கள் அப்ப காசிக்கு போ. ஏன் கடைசி காலத்துக்கு காசிக்கு போய் என்ன பண்றது? அப்ப அந்த காலகட்டத்துல இப்போ கடைசி ஒரு 70 வயசு 60 வயசுல நீங்க காசிக்கு வரீங்க, லைஃப் இவ்வளவுதான்டா அப்படின்ட்டு இங்க காசிக்கு வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சு அந்த 70 வயசுல புரிஞ்சா என்ன புரியல, என்ன அடுத்து நீங்க வாழக்கூடிய வருடம் 2 வருடமா இருக்கலாம், இல்ல 3 வருடமா இருக்கலாம், 5 வருடமா இருக்கலாம். அப்போ இந்த சின்ன வயசுலயே ஒரு சின்ன ஒரு 20 வயசுல 30 வயசுலயோ ஒரு மனிதன் இங்க வந்து பார்க்கறான் அப்படின்னா, லைஃப் நான் என்னன்றது புரிஞ்சுப்பான். அப்ப அதை அந்த விஷயத்த என்னன்றது புரிஞ்சுட்டு அவனோட லைஃபை வந்து அவன் வாழ ஆரம்பிப்பான். ஏன் பயந்து காசிக்கு வரவேணான்னு சொல்றாங்கன்னா, விட்டுட்டு போயிடுவானோ, லைஃப் இவ்வளவுதான் புரிஞ்சுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவானோ, அவன் எதுவும் அனுபவிக்க மாட்டானோன்ற ஒரு பயம் இருக்கு. அந்த இதெல்லாமே அவசியம் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு நீங்க குடும்பத்துல இருந்தும் சில விஷயங்களை அடைய முடியும் அப்படின்றதான் உண்மை. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த காசிக்கு வந்தா மட்டும் உங்களோட கர்மா எல்லாமே தீருமானா, நிச்சயமாக அப்படி தீராது. இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு எந்த மாதிரியான சிந்தனைகள்ல வாழ்றீங்கன்றத பொறுத்து இந்த விஷயம் மாறுபடும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.